அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன ஆனாலும் மத்திய சென்னையில் இடுமோனம் கார்த்திக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியால் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இழிவாக நாம் தமிழ் கட்சியை குறித்து பல்வேறு விமர்சனங்களை திமுகவுடைய கைகூலிகளும் பாஜகவுடைய கைகூலிகளும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய பல வார்த்தைகளுக்கு இவங்களால பதிலே சொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த ஒரு தேர்தல் அமைய போது அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்பு தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனத்தை இந்த வாட்டி போக போறாங்க அப்படின்றதான் இருக்கு. நாம் தமிழ் கட்சியால இன்னும் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இந்த முறை பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள், ஹுமாயூன், ஜெகதீசன் இது போன்ற நபர்கள் மாற்ற போறாங்க அப்படின்னும், இந்த வாட்டி இது எல்லாமே அவங்களுடைய வெற்றி தொகுதியாக மாறப்போகுது அப்படின்னும், மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளுடைய வெற்றி உறுதி அப்படின்னும், மத்திய சென்னையில பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறனை விட இடுமோனம் கார்த்திக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்றதான் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. பொதுவாகவே பத்திரிகையாளர் பாண்டே அவர்களுடைய கருத்து கணிப்பு பாக்கிறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவருடைய கருத்து கணிப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க மாணவர்களை வச்சு மட்டுமே எடுக்க ஒரு காரணத்தினால மாணவர்களிடம் மக்கள் அவங்களுடைய உண்மையான கருத்தை தான் தெரிவிப்பாங்க அப்படின்றதுனாலதான் மக்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கருத்து கணிப்பு பாக்கிறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தற்போது நேர்காணல பேசியிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்லையும் ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னும், இப்பவும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா இந்தந்த பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி அதிகமான ஆளுமையில இருக்காங்க அப்படின்றத அவர் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே ஆதாரத்தோட இருக்கிறதா பாத்தீங்கன்னா அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. ஏன்னா ஒரு கிராஃப் மூலம் பத்திரிகையாளர் பாண்டே இந்தந்த பகுதிகளில் சீமானுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்றது நிச்சயமாக பாக்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வர வைக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். மேலும் பாண்டே அவர்கள் சொல்லியிருப்பதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்தந்த பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா 26 நடக்க போகிற தேர்தலுக்கு எந்த மாதிரி ஒரு தேர்தல் சூழல் அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.